हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। पुदुसा वीडियो पाकरोंग प्लीज वीडियो फुल्ला पाते कमेंट पन्नुंग, लाइक पन्नुंग, सब्सक्राइब पन्नुंग। उंगलोड सपोर्ट एप्पोधु एनक्कु वेणुम। इप्पो मलबार स्पेशल बिरियानी एप्पडी सेय्यरदुन्नु पाकलाम। प्लीज फ्रेंड्स फुल्ला वीडियो पाथिट्टु कमेंट पन्नुंग, लाइक पन्नुंग, अट्टे अदु स्पैम आगि पोगुदु, अदनाल फुल्ला पारुंग। तो वांग वीडियो कोई पाकल इन एन हीटान पुर नाल टेबल स्पून आयिल ऊती सनफ्लावर आयिल ऊती और कई नरिया करवापल अंज पचम कीरी इतमी सेती अरीज वे टी स्पून जिंजर गार्लिक पेस्ट अड्ड पड़ी को நல்ல அத பச்ச மணம் போறதுக்கு நல்ல அத வறுத்துங்க, நல்ல வதக்குங்க அத எண்ணெயில। இப்ப நல்ல அத வதங்கியாச்சு। இப்ப அடுத்து நம்ம 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் செய்ய போறேன். அதனால ஒரு 6 பெரிய வெங்காயம் பார்த்து நல்ல நம்ம ஸ்லைஸ் நைஸா அறுத்துங்க, நல்ல அத வதங்கணும். அதுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்லைஸா வறுத்துங்க। கொஞ்சம் சின்னதா இருந்தாக்க ஒரு 8 வெங்காயம் போதும். நல்ல பெருசா இருக்கனால இப்ப நான் 6 வெங்காயம் தான் அறுத்து வச்சிருக்கேன். நல்ல அத போட்டு நல்ல வதங்க கொஞ்சம் salt ஆட் பண்ணி சின்ன மீடியம் டீல வெச்சு நல்ல அத வறுத்திடுங்க। அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வதங்கன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறதுல நல்ல வதங்கட்டும். இத தப்படியே இருக்கட்டும், சின்ன தீல வெச்சிருங்க, அது பாட்டுக்கு அது வதங்கிக்கும். இப்போ அதுக்குள்ள நம்ம சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கிற நல்ல கழுவி நல்ல பெரிய பீசஸா வெட்டிக்க பிரியாணிக்காக நல்ல கழுவி அதல 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, பின்ன 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா mix பண்ணுங்க। கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா அத mix பண்ணி வைங்க। மேரினேட் பண்ணுங்க। தயிர் வேண்டாம், lemon வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வெச்சுங்க। இது ஃபுல்லா நம்ம வறுத்து எடுக்கணும், அதனால ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணா போதும். எல்லா இடத்திலயே மசாலா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து வெச்சுக்குங்க। இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா பார்க்கலாம். அது வதங்கிட்டே இருக்கட்டும், சரி இன்னி வதங்கிட்டு இன்னி நல்லா வதங்கணும் அது. அதனால அடுத்த ஸ்டவ்ல மாத்தி அது சின்ன தீல வெச்சுக்குங்க, அது பாட்டுக்கு அங்க வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டவ்ல நமக்கு வேற கடாய் வெச்சு எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வெச்ச கோழியை ஒன்னொண்ணா போட்டு வறுத்தெடுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் டீல வெச்சுங்க, லட்டி ஃபுல் மேல மாத்திர அது வறுக்கும், உள்ளுக்குள்ள கோழி வெந்திருக்காது, அதனால மீடியம் டீல வெச்சு நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் அது வறுத்தாச்சு, இப்போ மறுபக்கம் அதை திருப்பி போட்டுங்க। நல்லா அது வறுத்தாச்சு, நம்ம வேற பிளேட்டுக்கு அது மாத்தி எடுத்துடலாம். அதே எண்ணெயில அடுத்த செட்டு சிக்கனை போடுங்க வறுக்கிறதுக்கு. எங்க சிக்கன் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டவ்ல ஆனியன்ஸ்லாம் நல்லா வதங்கிச்சா பார்க்கலாம். பாருங்க சின்ன தீல வச்ச காரணம் நல்லா அது வதங்கி ஆயிடுச்சு.
இப்போ வெங்காயம்லாம் ஒரு பக்கம் நல்லா ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்ச பாக்கி உள்ள எண்ணெய் எண்ணெயில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்குங்க. அது கொஞ்சம் வதங்க பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் கறியாமல் பார்த்துக்கணும், சின்ன ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு மசாலா ஒன்றும் வேண்டாம். நல்லா வதங்கின பிறகு வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுது. இப்போ 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை வதக்கட்டும், அந்த பக்கம் வதங்கட்டும். இங்கே சிக்கன் எல்லாம் வறுத்தாச்சு, நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா இது மாதிரி மசிஞ்சா போதும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கோ எண்ணெயில் நல்லா சின்ன தீயில் போட்டு நல்லா வதக்குறோமோ அவ்வளோ கறி நல்லா டேஸ்டாகும். இப்போ நல்லா இதை வதங்கியாச்சு, இது மாதிரி வதங்கினா போதும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் எல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ பிரியாணிக்குள்ள மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம பிரியாணி உண்டாக்குறதுக்கு 50 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு காய் நிறையா கேஷ்யூஸ் போட்டுங்க. நான் இங்கே 250 கிராம்ஸ் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இந்த பிரியாணி கொஞ்சம் ஸ்லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் 250 கிராம்ஸ் ஃபுல் கிஸ்மிஸும் அதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா அதை வறுத்தெடுத்துங்க. இப்போ நல்லா முறிஞ்சாச்சு. அது இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் எண்ணெயில் இருந்து மாற்றி எடுத்துருங்க. அதை இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 5 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸ் பார்த்து 5 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பின்ன ஒரு 5 ஸ்டார் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 10 ஏலக்காய், 10 கராம்பு, 2 பே லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு காரம் பச்சை மிளகெல்லாம் ஜாஸ்தி ஆட் பண்ணாத காரணம் குருமா தான், கொஞ்சம் காரத்துக்கு வேணும் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். நான் இந்த கிளாஸ் தான் 7 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸு அதாவது 1.5 கிலோ ஆகும். அது நல்லா கழுவி கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அது வடிகட்டி இந்த பாத்திரத்தில் அந்த பாக்கியுள்ள எண்ணெயெலாம் இருக்குதில்ல மசாலா போட்டுருக்கோம்ல அதில் அது கொஞ்சம் வறுத்தெடுங்க. வறுக்கினாக்கா ஃபுல்லால் சும்மா அதை போட்டு வதக்கி எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதக்கட்டும். நம்ம எவ்வளோ நேரம் அந்த அரிசியை வடிகட்டினாலும் கொஞ்சமாச்சு தண்ணி அங்கே நிற்கும், அதனால் இந்த எண்ணெயில் போட்டு இப்படி வதக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றிடும். இப்போ நான் அரிசியோட கலர் கொஞ்சம் லேசாக மாறும்.
அதுக்கப்புறம் அதே நம்ம எந்த கிளாஸில் அளவு எடுத்தோமோ அதே மாதிரி நான் 7 கிளாஸ் எடுத்தேன். அப்போது அது 1/2 கிளாஸ் தண்ணி, அதே கிளாஸில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணியில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸு, அதோட மூடியிலே 2 மூடி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் லேசாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை நிறைய கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை அது மேலே போட்டு அரிசியை நல்லா கிண்டி விட்டு அதை கொஞ்ச நேரம் மூடுவீங்க. ஒரு ஸ்பூன் நல்ல ஹீட் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நெய் ஒன்றும் ஆட் பண்ணாத காரணம் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தட்டை போட்டு மூடி வைங்க. ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே தம்மில் வேகட்டும், சின்ன தீயில் வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு, தொடர்ந்து பார்க்கலாம். சாப்பாடு ரெடியாக இருக்குது, நல்ல பொறுப்புலாம் தண்ணி ஒன்றும் கட்டாமல் கரெக்டாக இந்த மாதிரி அளவில் வெந்திருக்குது. இப்போ சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வறுத்து வச்சுக்கிற கூழிய மசாலாவோடு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க. 2 பிளேட்டு ரைஸ் போட்டு சிக்கன் மறையிற மாதிரி அது நல்லா அமுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தூவி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லேசாக தூவினா போதும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கிற முந்திரி கிஸ்மிஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே தூவி விடுங்க. அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுருங்க. அடுத்த லேயர் அதே மாதிரி சிக்கன் வறுத்த சிக்கன் மசாலாவோட அதை மேல் நல்லா எல்லா இடத்துலையும் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுங்க. அதுக்கு மேலே அதே மாதிரி 2 பிளேட்டு ரைஸ் மேலே போட்டு சிக்கன்லாம் மறையிற மாதிரி அடுக்கி வைங்க. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர், இதே மாதிரி தான் மேலே கொஞ்சம் கரம் மசாலா பொடி தூவுங்க. அதுக்கு மேலே கிஸ்மிஸ் எல்லாம் போடுங்க. அதுக்கு மேலே கொரியண்டர் லீவ்ஸ்லாம் போட்டு அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ மலபார் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நல்ல சூடாக வேறு பிளேட்டில் நமக்கு பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், என்னை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு இதே மாதிரி வேறு ஒரு புதிய ரெசிபியோட நமக்கு பார்க்கலாம். அன்டில் டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இல்லாட்டி வீடியோ ஸ்பேம் ஆகி போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.